ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்ட்டு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதிவு வந்து நிறைய சகோதரிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு நார்மலான ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உண்டான விளக்கம் பூரா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஆள் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்கனாலும் சரி, இல்லை ஒல்லியாக இருந்தாங்கனாலும் சரி, அவங்களோட கிராஸ் அதாவது கப் ஷேப் வந்து கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்கும்போது எங்களுக்கு அந்த கிராஸோட அளவு எவ்வளோ வைக்கணும், அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சில கஸ்டமர் கொடுக்கும்போது அதை எங்களால் மேனேஜ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம நார்மலாக தைக்கும்போது அவங்களுக்கு ஒரு டைட்டாக இருக்குது, இல்லைன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆகிடுது. அதுக்கு எவ்வளோ அளவுக்கு கிளாத் விடணும், அது எந்த அளவுக்கு கட்டிங் போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான ஒரு சிறப்பு பதிவு தான் இது. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, கிராஸோட அளவு எவ்வளோ வச்சா நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் பதிவு தான் இது. அதாவது ஒரு 40 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய ஒரு ப்ளவுஸு, ஆள் 40 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரியது நாம் நார்மலாக போட்டுடலாம். அந்த கிராஸோட உயரம் வந்து 13.5 வச்சாலே அவங்களுக்கு சரியாக இருக்கும். அது வந்து பொதுவாக நார்மலாக இருக்கக்கூடியவங்களுக்கு. இவங்க பார்த்திங்கன்னா 40 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டு தான், ஆனால் அவங்களோட கப் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்பு சத்துக்கு அதிகபட்சமாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவங்க ஆள் வெயிட்டுக்கு அதிகபட்சமாக அவங்களோட கப் ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் சொல்லக்கூடியவங்க வந்து எனக்கு அந்த அப்போ எந்த அளவுக்கு அதில் கிளாத் எக்ஸ்ட்ரா விடணும், அப்போ எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ப்ளவுஸ் தைச்சு முடிச்சிட்றாங்க, நம்ம கொடுத்த பழைய மெஷர்மெண்ட் பிரகாரம் ஒரு ப்ளவுஸ் 40 இன்ச்சில் தைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கப்ஸே பெருசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றும் பட்டன் மாட்ட முடியாது. சப்போஸ் பட்டன் மாட்டிட்டால் ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா அந்த பெல்ட் இருக்கு இல்லைங்களா, கிராஸ் பெல்ட், அது வந்து கிராஸ் மேலே உட்காந்துரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வேறு வேறு மாதிரி வரும். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு உடம்பு ஷேப்பு பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும். அதுக்கு வந்து ஒரே தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி சொல்ல போகிற அந்த மெஷர்மெண்ட்டு பிரகாரம் நீங்கள் கட்டிங் போட்டிங்கன்னா அவங்களோட கிராஸ் அளவு வந்து கரெக்டாக கச்சிதமாக பொருத்தமாக இருக்கும். அவங்களோட உடம்பு ஷேப்பும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே லூஸ் இல்லாமல் நல்லா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறதை விட அதிகமான பட்சத்துக்கு அவங்களோட எதிர்பார்ப்பு உங்களால் பூர்த்தி பண்ண முடியும். அதுக்கு உண்டான பதிவு தான். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் சகோதரிகள் இருக்காங்களே, அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 40 இன்ச்சுங்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு உட்பட்ட அளவு மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதை விட அதிகமான மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி வித்தியாசப்படும், அதுவும் நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது 40 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய கட்டிங் தான் போட்டு காமிக்க போகிறேன். அதுக்குண்டான கிராஸோட உயரம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமருக்கு நான் எடுத்த மெஷர்மெண்ட். ஏன்னா அவங்க வந்து ஒரு 40 இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 40-42 இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, 42, ரைட். இப்போ என்னை விட அவங்க கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னோடய பாடி மெஷர்மெண்ட்டு பார்க்கும்போது 42 இருக்குது. அப்போ அவங்க என்னை விட இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களோட கப் ஷேப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு எவ்வளோ கிராஸ், அந்த கிராஸோட உயரம் எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறக்குண்டான பதிவு தான் இது. இது உங்களுக்கு ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள கஸ்டமர்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் இல்லாமல் தெளிவாக நீங்கள் தச்சு கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை கேட்கவே கூச்சப்படுறாங்க, அதனால் எங்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் கேட்குறாங்க, நேரில் பார்க்கும்போது என்கிட்ட நிறைய பேர் சகோதரிகள் கேட்குறாங்க. இதில் கூச்சப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் அவங்களுக்கு பொருத்தமாக தச்சு கொடுக்கணும், அதுதான் நம்மளோட வேலை. அதை க்ளீனாக பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நிறைய சகோதரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட அந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு செட் ஆகாது. அதனாலே இந்த சல்வார் இந்த மாதிரி மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போவாங்க. என்ன தான் அவங்க மாடல் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போனாலும் அவர் கல்யாண வீட்டில் போயிட்டாங்கன்னா மற்றவங்க சாரீ கட்டி ஜுவல்ஸ்லாம் போட்டுருக்கும் போது நம்மளால் அந்த சாரீ கட்ட முடியலையே, அந்த ப்ளவுஸ் போட முடியல. ப்ளவுஸ் செட் ஆகாததுனாலே அவங்க சாரீ கட்ட முடியாது. அவங்களோட தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணணும் இல்லையா. அவங்க வந்து ஒரு நல்ல பெரிய பெரிய மாடல் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போகலாம், ஆனால் அந்த சாரீ கட்டுறதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா மற்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சல்வார் இந்த மாதிரி மாடல் ட்ரெஸ்ஸு ஃப்ராக் இந்த மாதிரி போட்டு போயிடுவாங்க. ஒரு கல்யாணம்னு சொல்லும்போது கொஞ்ச நேரமாவது ஒரு பட்டு சாரீ கட்டியிருந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி மதிப்பு ஒரு ரிச்சாக இருக்கும், பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த ப்ளவுஸ் அமையாததுனாலே அவங்க வந்து சாரீ கட்டுறதை அவாய்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி உள்ள சகோதரிகளுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் உபயோகப்படாமல் மற்ற தெரியாத நபர்களுக்கும் நீங்கள் இதை தெரியப்படுத்திக்கோங்க. உங்களோட கஸ்டமர்களை நீங்கள் திருப்திப்படுத்துறதுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களும் உங்களுக்கு புரியும்.
வீடியோ தள்ளி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, உங்களோட தேவையான பதிவுகளை பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா, அதில் முக்கியமான விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னது நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி தான் பண்ணோம், அப்புறம் நமக்கு சரியாக வரலேன்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் வீடியோ வந்து திரும்ப இருக்க பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்க்கும்போதே கண்டினியூவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட சின்ன சின்ன நுணுக்கங்கள், நான் சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஏன்னா தெளிவாக என்கிட்ட, அதை என்கிட்ட மட்டும் இல்லை, பொதுவாக ஒரு சகோதரிகள் கூட கடையில் போய் தன்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதை சொல்ல முடியாத சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு இப்படி சரியில்லை, இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு டெய்லர்கிட்ட சொல்ல முடியாத சில சகோதரிகள் கூட இருக்கிறாங்க இல்லையா. அவங்க வந்து தனக்கு தேவையான ப்ளவுஸை தானே தச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில சகோதரிகள் வந்து தைக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தானே தச்சுக்கலாம். சப்போஸ் கடை வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி வர வேண்டிய கஸ்டமர்களை நம்ம நல்லா திருப்தி பண்ணி கொடுக்க முடியும். அதனால் எல்லா வீடியோஸும் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இடையில நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனாலே சில பேர் மிஸ் பண்ணிவிட்டு அதே என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க, ஆனால் இது சொல்லிகிட்டே வந்தீங்க ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. அதை நீங்கள் க்ளீனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் சொல்லிடுவேன். நீங்கள் எங்கிட்ட திரும்ப கேள்வி கேட்கக்கூடாத அளவுக்கு தான் நான் உங்களுக்கு நான் தகவல் சொல்லிக்கிட்டு வரேன். அதனால் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து குறிப்பாக ஒரு சில சகோதரிகள் என்கிட்ட நிறைய பேர் அடிக்கடி கேட்டதுனால இந்த பதிவு ஸ்பெஷலாக போடுறேன். இந்த பதிவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த பதிவு வந்து இந்த மாதிரி ஆள் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி, பாலோட்டு தாய்மார்களுக்கும் சரி, கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்மளை மாதிரி டெய்லர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப தேவையான ஒரு பதிவு. ரொம்ப அதிகமாக பேசிட்டேன், இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து நம்ம கட்டிங் போட போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக 40 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய ஒரு ப்ளவுஸுக்கு சிங்கிள் ப்ளவுஸ், அதாவது லைனிங்லாம் இல்லாமல் சிங்கிளாக ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மீட்டர் பத்தாது, 1 மீட்டர் 10 அதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க முடியும். ஆனால் கொஞ்சம் தாராளமாக இருக்கிறனால 1 மீட்டரும் 10 சென்டிமீட்டரும் இருக்குது. அப்படிங்கும்போது கொஞ்சம் நமக்கு தாராளமாக ஒட்டுலாம் போடாமல் வெட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நார்மலாக நம்ம வந்து சிங்கிள் ப்ளவுஸில் வந்து கீழே 2 இன்ச் மடித்து தைக்கிறதுக்கு நம்ம விடுவோம் இல்லையா, அதை வழக்கம் போல் விட்டுருவோம். 2 இன்ச்சுங்கிறது நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு இன்ச் இது மடித்து தைக்கிறதுக்காக. இப்போ இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும். மற்றபடி ஹைட்டு கம்மியாக இருந்தாலுமே கூட இவங்க நல்லா க்ளோஸாக போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இறக்கம் வச்சுக்கலாம். இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 15.5 இன்ச் தான் சரியாக இருக்கும். இவங்க இருக்கிற கொஞ்சம் ஹைட்டுக்கு 15.5 இன்ச் நான் எடுக்கிறேன். 15.5 இன்ச் வந்து ரெண்டு பக்கம் மார்க் பண்ணியிருக்கேன். இது ரெடி அளவு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு. 1/2 இன்ச்சுங்கிறது வந்து 1/2 இன்ச்சாக கூட விட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் கிளாத் விட்டுக்கணும். கரெக்டாக 1/2 இன்ச்னா 1/2 இன்ச்சு தான் பிடிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, அதாவது எக்ஸ்ட்ரா விடணுன்ட்டு இல்லை. நீங்கள் எவ்வளோ பிடிச்சி அங்கே தப்பீங்களோ அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் விட்டிங்கன்னா போதும். இப்போ இவங்களுக்கு கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு தாராளமாக வைக்கலாம். 4 இன்ச்சு வைக்கிறதுக்கு எல்லாம் யோசிப்பாங்க, நீங்கள் 4 இன்ச்சு தாராளமாக வைக்கலாம். 4 இன்ச்சுங்கிறது வந்து ரெடி அளவு, நல்லா கேட்டுக்கோங்க. 4 இன்ச்சுங்கிறது வந்து ரெடி அளவு, தைச்சதுக்கப்புறம் இருக்க வேண்டிய ரெடி அளவு. அப்போ 4 இன்ச்சுங்கிற நான் இறக்க வைக்கிறேன். இறக்கம் பார்த்திங்கன்னா இவங்க நல்லா லோ நெக் போடக்கூடியவங்க தான். 9.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். இதில் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு நான் சொல்லித்தரேன். உங்களுக்காக நான் இதில் பாக்ஸ் போட்டே சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பா நெக் தைக்கிறதுக்கு இது நம்ம வரைஞ்சிருக்கோம். இதில் வந்து யூ நெக்காக மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு 1/2 இன்ச்சு இல்லை ஒரு 3/4 இல்லை 1 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வச்சாலும் அது யூ நெக் தான் வரும். அந்த 1 இன்ச்சுங்கிறது வந்து கரெக்டாக இந்த இடத்துல வரும். இந்த பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு வச்சுட்டு அப்போ என்ன ஆகுதுன்னா யூ நெக் வந்துடும். நம்ம அந்த 1 இன்ச்சுக்குள்ளே உட்பட்டு இருந்துச்சுன்னா யூ நெக் வந்துடும். சப்போஸ் நமக்கு ரவுண்ட் நெக் வேணும்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து நீங்கள் 1.5-2 இன்ச் வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே இந்த ரவுண்டு இப்படி பாதியிலே இப்படி கட் ஆகும். அப்படிச்சு பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து ரவுண்டாக இருக்கும். சில பேர் வந்து ரவுண்டாக போடணும் விருப்பப்படுவாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி அளவை கூட்டி வச்சுக்கலாம். இது வந்து இப்போ யூ நெக் தான் நான் போட்டிருக்கேன். இப்போது கழுத்து நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதில் வெட்டிடக்கூடாது.
இப்போ லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா இதில் தையல் போட்டு அடித்து பரட்டிடுவோம். ஆனால் இது சிங்கிள் ப்ளவுஸுங்கனால இது ரெடி அளவு ப்ளஸ் நம்ம எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் உள்ளடக்கி தான் வெட்டணும். அதுக்கு வந்து மார்க் போட்டு கட்டுறேன். இது வந்து வெட்ட வேண்டிய அளவு. இப்போ ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் போதுமான அளவு, 2.5 இன்ச் தான் கரெக்டாக இருக்கும். சில பேர் கொஞ்சம் க்ளோஸாக போடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் 2.75-3 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் க்ளோஸாக தேவைப்படுது, கொஞ்சம் ஷோல்டர் அகலம், சில பேருக்கு வந்து ஷோல்டர் கொஞ்சம் அகலமாக இருக்கும், அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் அதை கூட்டிக்கலாம். ஆனால் 2.5 இன்ச் தான் அழகாக இருக்கும், கூட்டன்னா கூட்டிக்கலாம். அதுலேருந்து ப்ளஸ் 1/4 இன்ச் வந்து நீங்கள் எவ்வளோ பிடிச்சி தைக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. இப்போ பாடியோட மெஷர்மெண்ட்டு, பாடியோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு தெரியும், 40 இன்ச்சுக்கு எவ்வளோ பார்க்கணுன்னா 40 இன்ச்சில் 1/2 வந்து 20 இன்ச் இருக்கு இல்லையா, 40 இன்ச்சில் 1/2 20 இன்ச். அப்போ அந்த 20 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச் நம்ம கூட்டிக்கணும். ஏன்னா இது சிங்கிள் ப்ளவுஸ், இதே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் 2 இன்ச்சு நம்ம கூட்டுவோம். இதில் வந்து 21.5, அதாவது பாடி மெஷர்மெண்ட்டு 40 இன்ச்சிலேருந்து 1/2 20 இன்ச், அந்த 20 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச் மட்டும் கூட்டிக்கோங்க சரியா. அந்த 1.5 இன்ச் கூட்டிக்கிட்டிங்கன்னா அது டபுளாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இது ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, 10 1/4 இந்த கீழே இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இல்லை மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ஆம்கோல் அளவு நம்ம மார்க் பண்ணணும் இல்லையா, அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம 13 இன்ச்லேருந்து 8 இன்ச்சு கணக்கு பண்ணி ஒரு ஒரு நார்மலான ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்களோட மெஷர்மெண்ட் வந்து 40, அதாவது 40 இன்ச் பாடி மெஷர்மெண்ட். அப்போ என்ன பண்ணணும்னா 13 இன்ச்லேருந்து ஒரு சின்ன இந்த இங்கே வச்சுருக்கீங்களே இதை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த 13 இங்கே தான் இருக்குது, இங்கேருந்து இதில் 13 ரைட்டா, இதில் சின்ன மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் ஒரு லைன் போட்டு ரொம்ப கோடு கூட கூட ஆக்க வேண்டியதில்லை. இந்த இடத்துலேருந்து இது இந்த லைன் சும்மா எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கீங்க இல்லையா, அதை கனெக்ட் பண்ணும்போது கூட உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்போ 13.5 தான். இதிலிருந்து நமக்கு எத்தனை இருக்கணும்னா 7 இன்ச் இருக்கணும், இவங்களுக்கு 7 இன்ச் இருக்கணும். அதாவது 13 இன்ச்லேருந்து 7 இன்ச் ப்ளஸ் தையலுக்கு சேர்த்துக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. 13 உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் அந்த ஷோல்டர்லேருந்து கனெக்ட் பண்ணி 13 ஒரு லைன் போட்டுக்கோங்க, அதிலிருந்து 7 இன்ச் ப்ளஸ் தையலுக்கு, தையல் நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்களோ அது கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் இங்கே ரெடி அளவுன்னு நான் மார்க் பண்ணுறேன், ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது தையலுக்கு உள்ள எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லையா, அது எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு காட்ட போகிறேன். இது பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து கம்பல்சரி 1.5 இன்ச் கம்பல்சரி இருக்கணும், குறைஞ்சது கம்பல்சரி 1.5 இன்ச் இருந்துச்சுன்னா தான் அந்த பேக் வந்து கரெக்டாக உட்காரும் சரியா. அப்போ அந்த 1.5 இன்ச்சில் வந்து அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து பேக்கை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம், கரெக்டாக அந்த மார்க்லேயே இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் கட் பண்ணிட்டோம், அதே மாதிரி நெக்கு கட் பண்ணிடலாம். இதே லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நம்ம லைனிங்கில் நெக்கு கட் பண்ண மாட்டோம், இது சிங்கிள் ப்ளவுஸ், இதில் லைனிங் போடாமல் தைக்கணுங்கிறதுனால நம்ம பண்ண மார்க்லேருந்து 1/4 இன்ச் உள்ளடக்கி, அந்த 1/4 இன்ச்ங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தையலுக்கு விடுவீங்களோ அதை கணக்கு பண்ணியே வெட்டிக்கோங்க. நீங்கள் 1/4 இன்ச் விட்டிங்கன்னா அந்த 1/4 இன்ச் தான் அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா விடணும், அதாவது தையல் பிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் நீங்கள் தைச்சதுக்கப்புறம் 4 இன்ச் இருக்கும். நீங்கள் இதில் வெட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தைச்சதுக்கப்புறம் 4.5 இன்ச் ஆயிரும், கழுத்து அகலம் ஆயிரும். அதனால் இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் பேக் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் எடுக்க போகிறோம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த இந்த லைனில் தான் அவங்க கேட்டிருக்காங்க. சப்போஸ் இப்படி போட்டு கூட எடுக்கலாம், ஆனால் இந்த பக்கம் குறுக்கில் லைன் வந்துச்சுன்னா கை ரொம்ப வெயிட்டாக காமிக்கும். இந்த லைன் இருக்கிறனால நம்ம இந்த இந்த பக்கம்தான் போடணும், ஆனால் இதில் ஜாயிண்ட்டு போட்டு தான் ஆகணும். ஜாயிண்ட்டு போடணும் வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சரிசமமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 4 ஜாயிண்ட்டு போடுற மாதிரி ஆயிரும். அதனால்
இந்த இருக்கு இல்லையா, இதை எக்ஸ்ட்ரா மடிச்சுக்கோங்க, அந்த ஃபோல்டிங் எக்ஸ்ட்ரா மடிச்சுக்கோங்க. அப்போ வந்து ஒரு சைடு தான், ரெண்டு பக்கம் ஒரு சைடு தான் ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதை ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்மிங் பண்ணணும் இல்லையா, எம்மிங் பண்ணுறது 1.5 இன்ச், அதாவது 1.5 இன்ச் போதுமானது. அந்த 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் விட்டுட்டேன், 1.5 இன்ச்க்கு மார்க் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து ஒரு 7 இன்ச் வச்சா தான் அந்த கை வந்து ரொம்ப வெயிட்டாக காமிக்காமல் இருக்கும். அப்போ அந்த 7 இன்ச் கனெக்ட் பண்ணி இங்கே மார்க் பண்ணுறேன், ப்ளஸ் தையலுக்கும் சேர்த்து நான் விடுறேன். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நமக்கு ஓவர் ஆயிடுச்சு, உள்ள ஜாயிண்ட் போட்டு தான் ஆகணும், அப்போ தான் சரியாக இருக்கும். ஏன்னா இவங்களோட ஸ்லீவ் அளவு பார்த்திங்கன்னா கை சுற்றளவு 14.5, அதாவது 14.5-15 வரைக்கும் இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டோம்னா மட்டும்தான் 10, ரைட்டா? அப்போ கை சுற்றளவு 14-15 வரைக்கும் இருக்குது, 14.75, அவங்களோட கரெக்டான அளவு வந்து 14.75, 14.5-15 வரைக்கும் கூட இருக்கலாம். சில பேருக்கு அவங்களோட வெயிட்டை பொறுத்து இருக்குது, ஏன்னா கை மட்டும் கூட சில பேருக்கு சத்தாக இருக்கும். நான் 14.75 வரை கனெக்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எவ்வளோ கனெக்ட் பண்ணுறீங்களோ அது பண்ணிக்கலாம். லைட்டாக லூஸ் டைட் வரும், அவ்வளோதான். நான் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக எடுத்திருக்கேன், அவங்களுக்கு வந்து ரொம்ப அழுத்தமும் இல்லாமல் லூஸும் இல்லாமல் நான் எடுத்திருக்கேன். அப்போ இது வந்து கை சுற்றளவு, சரியா? அப்போ இந்த சுற்றளவு வந்து எடுத்துருக்கோம்னா அதில் இருந்து 1.5 இன்ச் நம்ம கூட்டுறோம். அந்த 1.5 இன்ச் கூட்டுறது தான் அந்த ஆம்கோலோட அளவு. அப்போ அந்த ஆம்கோல் அளவுக்கு எவ்வளோ கொண்டு வரணும், 3 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணணும். அந்த 3 இன்ச்சுங்கிறது வந்து இந்த எக்ஸ்ட்ரா தையல் விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து தான் 3 இன்ச்சு கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம இங்கே வெட்டும்போது இங்கே தையலுக்கு 4 இன்ச் இருக்கும். ஏன்னா இந்த மார்க்லேருந்து 3 இன்ச் எடுத்துட்டோம்னா ப்ளஸ் அதில் ஒரு தையலுக்கு வர போச்சுன்னா 3.5 இன்ச் வரைக்கும் மைனஸ் ஆகிரும். அப்போ 3 இன்ச் போதுமான அளவு சென்டரில் அர்க்கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1-1.5 இன்ச் வரைக்கும் அழைச்சிட்டு அப்படியே இந்த ஷேப், அவ்வளோதான். அப்போது இது வந்து ஆம்கோல் அளவும் கை சுற்றளவும் இதில் மேட்ச் ஆகிரும், ரைட்டா? இது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து இது வந்து உள்ளே உள்ள கிளாத்துக்கு எக்ஸ்ட்ரா, நமக்கு தேவையான அளவுக்கு விட்டுக்க வேண்டியதான். இப்போ நான் ஸ்லீவ் நான் விட்டுறேன். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு சைடு தான் ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஷேப்புக்கு இங்கிட்டு ஜாயிண்ட் போட்டதுக்கப்புறம் இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அழகாக நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் உள்ளே வந்து குடஞ்சி மார்க் பண்ணுறேன், மார்க் பண்ணி மட்டும் காமிக்கிறேன், இல்லைன்னா வெட்டி கூட காமிச்சிடுறேன். இந்த இருக்குல்ல, இந்த மார்க்கில் இருந்து கரெக்டாக இந்த 4 இன்ச் அந்த ஷேப் பிராரமையே கொண்டு வாங்க. கொண்டு வந்து இந்த 1 இன்ச்சு 1-1.5 இன்ச்சு கொண்டு வந்துருக்கு இல்லையா, அதில் கொண்டு வந்து அப்படியே அதை இணைச்சிக்கோங்க. அப்போ அந்த ஷேப் அப்படியே நீங்கள் வெட்டி எடுத்துடணும். அந்த வெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி புதுசாக வெட்டுறவங்களுக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கும் இல்லையா, அதை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். அதாவது இந்த ஸ்லீவ் ஆம்கோல் வந்து நிறையா பேருக்கு செட் ஆகாது, எனக்கு வந்து இது செட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே செக் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இந்த ஆம்கோலில் இருக்கு இல்லையா, அதில் மார்க் பண்ணி அர்க்காத் பண்ணிக்கிறோம். இல்லை சோல் இருக்கு இந்த அளவு இருக்கு இல்லையா, இந்த சோல் இருக்கு இல்லையா, இந்த தையல் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதை மடிச்சுக்கோங்க, இதிலையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பாடியோட அளவு தான் நமக்கு கரெக்டான ஆம்கோல் வரும். ஸ்லீவோட அளவு வந்து நம்ம இதில் 1.5 இன்ச் வைக்கும்போது கொஞ்சம் முன்னே பின்னே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கை சுற்றளவு கனெக்ட் பண்ணி தான் இந்த ஆம்கோல் அளவு எடுக்கிறோம். ஆனால் ஆம்கோல் அளவு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கச்சின்னு உள்ளே உட்காந்துக்கிறோம், இது வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரி சத்தாக இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா உடம்பு வெயிட்டை விட கை சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்படின் போது இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தருக்கு இல்லையா. இதுலேருந்து நீங்கள் இப்படி வச்சு பார்க்கும்போது
இந்த ஷேப் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் பாடி பீஸை விட ஸ்லீவ் கூட இருந்தாலும் சரி, சப்போஸ் குறைவாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் எதுவுமே நகட்டக்கூடாது. இதிலேருந்து லைட்டாக சைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காண்டியே நான் இந்த பதிவு போடுறேன். இதாக இருக்கு இல்லையா, ஏன்னா நிறைய பேர் இதுக்காண்டியே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஐயோ இது கூட இருக்குது, இது குறையா இருக்குது, செட் ஆகுமா செட் ஆகாதோ அப்படின்ட்டு. நமக்கு இந்த பாடி பீஸ் தான் மெயின். அப்போ இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ இது ஓகே. அப்போ அதுக்கப்புறமாட்டி இதில் நீங்கள் அர்க்காத் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டும் மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அப்போ இந்த இதுதான் அப்படின்ட்டு இந்த மார்க் இருக்கும்போது ஐயோ இது நமக்கு பெருசாக இருக்குது, மேட்ச் ஆகலை, தப்பாக வெட்டிட்டோன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பீங்க. இப்போ இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் வந்து இந்த குடஞ்சு எடுப்போம் இல்லையா, அதை எடுத்துடுறேன். இந்த அர்க்காத்தோடு ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த அர்க்காத்தோடு ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பீஸ் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஜாயின்டு பீஸ் வந்து பின்பக்கம் போயிடும். அப்போம்போது தெரியவே தெரியாது. ஏன்னா இந்தளவுக்கு உள்ளே போயிடும்போது ஜாயின்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம்தான் இருக்கும், அது அக்களுக்கு கீழே போயிடும், வெளியிலே தெரியாது நம்மளுக்கு. அப்போ ஃபுல்லாக ஜாயிண்ட் போட்டது வெளியில் தெரியவே தெரியாது. இந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா ஸ்லீவ் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் எடுக்கணும் இல்லையா. ஃப்ரண்ட் வந்து இவங்களுக்கு நம்ம கிராஸில் எடுக்கிறோம். ஒரு சைடு வந்து பேக் எடுத்துட்டோம், இன்னொரு சைடு வந்து ஸ்லீவ் எடுத்துட்டோம், சென்டரில் வந்து ஃப்ரண்ட்டு பீஸ் நம்ம எடுக்கிறோம். அது ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் எடுத்துக்கலாம், கிராஸாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து கிராஸில் கேட்டிருக்காங்க, கிராஸ்லேயும் நம்ம போடுவோம். இது இதில் தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறோம். இதில் வந்து ஃபுல் கிராஸுங்கிறது நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. இந்த ஷோல்டர் பாயிண்ட் வந்து இப்படி ஊசியாக கரெக்டாக அந்த பாயிண்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதாக இருக்கு இல்லையா, இந்த ஆம் போல அப்படியே வரைஞ்சிக்கோங்க. ஆனால் சைடில் மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க, ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அதே மாதிரி நெக்கும், நெக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. நார்மலாக வந்து 6 இன்ச்சு போதுமானது, இவங்க 6.5 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அந்த 6.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நான் வரைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி கிராஸ் அளவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த இதில் மடித்து ஒரு 1/2 இன்ச் வெட்டுவோம் இல்லையா, அது வந்து எடுக்க வேண்டாம். எடுக்காமலே இதில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த நெக் அளவு வந்து இதில் வந்துடும். ஏன்னா எப்பயுமே வந்து பேக்கோட ஃப்ரண்ட்டில் அந்த ஃப்ரண்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் குறைச்சிக்கிறோம். எதனாலும் கேட்டிங்கன்னா அவங்களோட கிராஸ் அளவு அப்போ தான் கரெக்டாக உட்காருங்க, கப் ஷேப் உட்காருங்கனால இவங்களுக்கு கப் ஷேப் அதிகமாக இருக்கிறதுனால இந்த 1/2 இன்ச் எடுப்போமோ 1/2 இன்ச் எடுப்போமோ அது வந்து எடுக்கவே வேண்டாம், அதை அப்படியே விட்டுக்கோங்க. இதுலேருந்து நெக்கு பீஸ் கழுத்து வரைஞ்சிக்கோங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டிங்கன்னா தான் U மாதிரி வரும். இந்த அளவு இந்த பாயிண்ட்லேருந்து கூட்ட பார்த்திங்கன்னா ரவுண்டு நெக் ஆகும். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. அது வந்து நம்மளோட விருப்பம் தான். இப்போ ஆம்கோல் வரைஞ்சிட்டேன். இந்த ஆம்கோல் வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே குடஞ்சி எடுப்போம் இல்லையா, அதுக்கு உங்களுக்கு பாக்ஸ் போட்டு காட்டுறேன். இதில் வந்து நம்ம 1.5 இன்ச்சு நம்ம இதில் எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் இருந்தால் போதும். அப்போது இதை உள்ளே குடஞ்சி எடுக்கணுங்கிறத உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்கிறேன். இது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல சொல்கிற சுருக்கை வந்து அவாய்ட் பண்ணிட்டுருக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 1 இன்ச்சு மார்க் பண்ணி 13.5 இன்ச்சு கிராஸ் உயரம் பொதுவாக எல்லாத்துக்கும் நம்ம வைப்போம். 13.5 இன்ச்சு நார்மலாக எல்லாருக்கும் பொதுவாக வைக்க வேண்டிய அளவு. இவங்களுக்கு நான் 15 வைக்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க, இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, கிராஸாக வைக்காதீங்க. கிராஸை வச்சிங்கன்னா அதில் வந்து நம்ம அந்த டாட் பிடிக்கும்போது ஒரு சைடாக விலகி போயிடும். அதனால் இது மெயினாக பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிடும். இதுலேருந்து ஸ்ட்ரெயிட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இங்கே 2 இன்ச்சு
இங்கே 2 இன்ச்சு, இந்த 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அதை சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே வெட்டி எடுக்க போகிறோம். இதுங்க மார்க்லேயே வெட்டிடலாம், ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தான் மார்க் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது ஃப்ரண்ட் வந்து மார்க்லேயே வெட்டிடலாம். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துட்டோம், ரைட்டா? பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் மூணு எடுத்துட்டோம். கிராஸ் பெல்ட் எடுக்கணும் இல்லையா? பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 4 பீஸ் கிடச்சிரும். அந்த 4 பீஸ் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6-10 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அதாவது அகலம் 10 6 6ங்கிறது கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஒரு சைடு மட்டும் அதிகமாக எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம எடுக்கிற சும்மா ரஃப்பாக தான் எடுக்கிறோம். இங்கே 10ங்கிறது 12 எடுத்துக்கலாம், 6ங்கிறது 5 இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நம்ம தைக்கும்போது அந்த இடத்துல சரி பண்ணி எடுக்கலாம். மற்றபடி 6 இன்ச்சு ஒரு சைடு இருந்தால் போகும், ஏன்னா கிளாத் வந்து அதிகமாக உள்ளே தான் போக போகுது. அதனால் சப்போஸ் துணி பத்தலைன்னா குறைவாக இருந்தால் கூட நீங்கள் குறை எடுத்துக்கோ. இல்லை 4 பீஸ் நான் எடுத்துருக்கேன். இது போக நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு கிளாத்து கொடுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் டைட்னஸ் கிடைக்கும். இது முடிஞ்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா நெக்கு பீஸ். இது வந்து ஃபுல் கிராஸில் போட்டு எடுப்போம், அதாவது பைப்பிங் கொடுக்கறதுக்கோ இல்லை எம்மிங் பண்ணுற பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கோ வந்து இது தான் எடுக்க போகிறோம். இது நம்ம கடைசியில் தைக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸில், அதாவது இன்றைக்கி நம்ம கட் பண்ணதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராஸோட அளவு அதிகமாக இருந்தால் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதுனால தான். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இங்கே 2 இன்ச் எடுக்காமல் 1.5 இன்ச் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு சென்டரில் எங்கே ஒரு டாட் பிடிச்சா இங்கே லூஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து தவறு, அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காண்டி பிடிக்கிறது தான். அப்படியே பிடிச்சா கூட அது ஒரு ரொம்ப கூர்மையாக தான் காமிக்குமே தவிர, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல லூஸ் கிடைக்காது, ஒரு கூர்மையாக தான் காமிக்கும். அது சைடில் ஒரு டாட் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அதில் ஒரு திருப்தி இருக்குமாங்கிறது என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல டாட் வரக்கூடாது, மெயின் 3 டாட் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஃபென்சஸ் கட்டிங் போடுறோம். அது இதுக்கு ஃபென்சஸ் கட்டிங் போட்டாலும் பெட்டராக தான் இருக்கும், அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே அது மாதிரி அழகாக ஃபென்சஸ் கட்டிங் போட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஆள் வெயிட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப உடம்பு தெரியற மாதிரி வேண்டாம், கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும்னாங்கன்னா நீங்கள் இதிலே ஃபென்சஸ் கட்டிங் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே பதிவுலலாம் போட்டிருக்கேன், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோதான், இந்த கிராஸ் அதிகமாக உள்ளவங்களுக்கு இந்த 15 இன்ச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி டெலிவரி ஆனவங்க, அதாவது குழந்தை பெற்ற தாய்மார்கள், சகோதரிகள் கூட இந்த மாதிரி கிராஸோட உயரத்தை கூட்டி வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த டைம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா ரஃப்பாக தைச்சிக்கலாம் அந்த டைமுக்கு மட்டும், ஏன்னா மற்ற டைம் அந்த ப்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு லூஸாக போயிடும். அதனால் நல்ல ப்ளவுஸுங்களாம் அந்த டைம் நீங்கள் போட முடியலன்னு ஃபீல் பண்ணுவீங்க, அதனால் இந்த மாதிரி ரஃப்பாக நீங்கள் தைச்சிக்கலாம். அந்த கிராஸோட உயரத்தை நீங்கள் கூட்டிக்கணும். கூட்டிகிட்டு இதிலேருந்து நம்ம எத்தனை இன்ச்சு வைக்கிறோன்னா 3 இன்ச்சு பொதுவாக வைப்போம். இவங்களுக்கு வந்து நீங்கள் 3.5 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வைக்கலாம், 3.5 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். என்னது டாட், இந்த டாட் வந்து இதில் வந்து நீங்கள் வழக்கம் போல் 1.5 இன்ச்சே வச்சுக்கலாம். அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 3.5 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். பொதுவாக எல்லாத்துக்கும் 3 இன்ச்சு தான் வைப்போம், இவங்களுக்கு 3.5 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். இதில் வந்து சென்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு இதிலிருந்து 1.5 இன்ச், இதை மெயினாக எல்லோரும் புரிஞ்சுக்கணும்.
இந்த டாட் சென்டர் டாட்லேருந்து 1.25 இன்ச் இல்லை 1 இன்ச்சாவது இருக்கணும், அதுதான் சென்டர் மையப்புள்ளி. அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதை மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து இங்கே 1.25 இன்ச், இங்கே 1.25 இன்ச் விட்டால் இங்கே 1.25 இன்ச், இங்கே 1 இன்ச் விட்டால் இங்கே 1 இன்ச். அப்போது அதுக்கேற்ற மாதிரி நீ இங்கே உள்ள டாட் பிடிச்சிக்க வேண்டியதான். அதே மாதிரி ஆம்கோல்லேருந்து பிடிக்கும்போது இங்கேருந்து பிடிக்கணுமா இங்கேருந்து பிடிக்கணுமா இப்படிலாம் வச்சு பார்க்க வேண்டாம். நீங்கள் இந்த டாட்லேருந்து கரெக்டாக இங்கே ரெண்டுக்கு எவ்வளோ அளவு விட்டிங்களோ அந்த அளவு கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அப்படியே ஃபுல் கிராஸில் கனெக்ட் பண்ணி அவ்வளோதான். இதிலே வந்து பாயிண்ட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அழகாக அமைஞ்சிரும். ரொம்ப கூர்மையாகவும் தெரியாது, ஃப்ளாட்டாகவும் தெரியாது. உங்களுக்கு கிராஸுக்கு எவ்வளோ லூஸ் வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிக்கிறோம். அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு செட் ஆகும். அப்படிங்கும்போது இங்கே சைடில் டாட் நீங்கள் பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மெயினாக இதுதான், கிராஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, கப் ஷேப் பெருசாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் போட்டுக்கோங்க. மெயினாக அந்த ஃப்ரண்ட்டுக்காக தான் இப்போ இந்த பதிவு நான் போட்டிருக்கேன். இதில் இந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான், இந்த 3 இன்ச் கூட்டிக்கிறோம் அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கிடையாது. கிராஸில் வேறு டோட்டல் 15, அதாவது தையலுக்கெல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். நீங்கள் தையலுக்கு தனியாக 1.5 இன்ச் விட்டுறாதீங்க, சரியா? அப்போ வந்து 16 இன்ச் ஆகி போயிடும். டோட்டலே 15 தான். அதே மாதிரி நார்மலாக உள்ளவங்களுக்கு டோட்டலாகவே 13 தான். மேலே அட்டாச் பண்ணுறதுக்கெலாம் சேர்த்து, இப்போ மேலேயும் கீழே அட்டாச் பண்ணுறதுக்கு சேர்த்து 13 தான். அதே மாதிரி தான் இதில் 15 இன்ச் வந்து டோட்டலாக நான் எடுத்திருக்கேன். இந்த பார்த்தீங்களா, மொத்தமாகவே 15 இன்ச் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேட்கலாம். இதை நான் தைக்கும்போது உங்களுக்கு சொல்லி காமிச்சிடுறேன். இப்போயும் உங்களுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு லைட்டாக ஒரு விவரத்துக்காண்டி நான் சொல்கிறேன். இப்போது இதை நம்ம மடித்து தைச்சிட்றோம் இல்லையா. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி இது தான், நிறைய பேர் கேட்குற கேள்வி இது தான். ஆனால் இப்போ 15.5 இன்ச் ப்ளவுஸ் வச்சுருக்கோம், இப்போ 15 இன்ச்சு கிராஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் தானே டிஃப்ரெண்ட். அப்போ எந்த அளவுக்கு இதில் பட்டி வரும் அந்த மாதிரி நிறையா பேர் கேட்குறீங்க. அந்த மாதிரி கேட்குறத முதல்ல தவிர்க்கணும். ஏன்னா நம்ம அந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா, இங்கே 3 இன்ச்சு பிடிக்கிறோம் உயரத்துக்கு, அகலம் 1.5 இன்ச்சு பிடிக்கிறோம். அப்போ அந்த டாட் பிடிக்கும்போது அந்த கப் ஷேப் வந்து இப்படி மேலே ஏறிடும். நீங்கள் எவ்வளோ உயரம் பிடிக்கிறீங்களோ அந்த உயரம் இங்கே மேலே ஏறிடும். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நான் தைக்கும்போது நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த பக்கம் வரைஞ்சிருக்கேன்ல, இந்த பக்கம் சொல்கிறேன். இப்போ இந்த 3.5 இன்ச் நம்ம பிடிக்கிறோன்னா 3.5 இன்ச் டாட் பிடிக்காது, அந்த 3.5 இன்ச் மேலே ஏறிடும், அந்த கப் ஷேப்புக்கு மேலே ஏறிடும். அப்போ இங்கே ஷார்ட்டேஜ் ஆகும். ஏன்னா இங்கே 1.5 இன்ச் இருக்குன்னு சொல்கிறீங்களா, அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் டிஃப்ரெண்ட் வரும். அந்த கப் அந்த பெல்ட்டு பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு நான் கேப் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதுக்கப்புறம் பெல்ட்டு பீஸ் எவ்வளோ வேணுங்கிறத அளவு எடுத்துகிட்டு நீங்கள் தைச்சிக்கலாம். அப்போ வந்து அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கட்டிங் போட்டு முடிச்சிட்டேன். பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, கிராஸ் பெல்ட்டு பட்டி, ப்ளஸ் இது வந்து இந்த கிராஸ் பீஸ்க்கு, அதாவது கழுத்து நெக்கு பைப்பிங் தைக்கிறதுக்காக. மற்ற இதர பீஸுகள் வந்து நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஊக் பட்டி தைக்கிறதுக்கு எதுக்காவது நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் தச்சு முடிக்கிறதுக்கும் அந்த சின்ன சின்ன பீஸாக இருந்தால் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. தச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம கீழே போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த கட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் இந்த ப்ளவுஸை ஃபுல் ஸ்டிச்சிங் பண்ணி நான் காமிக்கிறேன், ஓகேவா? இப்போ நான் போட்ட அந்த கட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட பாடி மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக 40 இன்ச்சு தான். இதுக்கு முந்தின உள்ள பதிவில் உள்ள 40 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பதிவு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு உண்டான விளக்கத்தை பூரா நான் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கஸ்டமர்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணுறதுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்திருக்கும். ஏன்னா நீங்கள் கேட்க முடியாத சந்தேகங்கள் பூரா உங்களுக்கு இதில் தெளிவுபடுத்தியிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச நீங்கள் தச்சது ஒரு போட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்த பதிவில் உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பதிவோட நான் பார்க்க போறேன். அடுத்த பதிவில் பார்ப்போமா. பாய்.